கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டீ பிரேக். சோ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட். யா, தீபாவளி ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். அந்த ஸ்வீட் பேர் என்னன்னா 7 கப் பர்ஃபி, ஆர் 7 கப் கேக்னு கூட சொல்லலாம். லைக் 7 கப்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். அதை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். நீங்க பேச்சுலரா இருந்தாலும் சரி, இல்ல ஃபேமிலியா இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி. அது எப்படி பண்றதுன்னு இப்ப நம்ம பாத்துடலாம் வாங்க. ஸோ இப்ப அதுக்கான 7 கப்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? என்னென்னு கைஸ், இதுதான் அந்த 7 கப்ஸ். ஸோ 7 கப்ஸில் 2 கப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர். இது ரெண்டும் வந்து 2 கப்ஸ் ஆஃப் சுகர். இது வந்து அரைச்ச பாதாம் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க 1 கப்பு. அப்புறம் 1 கப்பு மில்க், 1 கப்பு கடலை மாவு, அப்புறம் நெய் 1 கப்பு. இதை வந்து உருக்கிட்டோம். அப்புறம் ஃப்ரெஷ் கோகோனட், துருவின கோகோனட் வந்து 1 கப்பு. ஸோ இந்த 7 கப்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த 7 கப்பும் ஒரே சைஸில் இருக்கணும், அது மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ 7 கப்ஸும் சேம் சைஸில் இருக்கணும். ஸோ கைஸ், இதுதான் நமக்கு தேவையான ஐட்டம்ஸு. ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு அந்த ஸ்வீட்டை எப்படி செய்யறதுன்னு ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு அந்த ஸ்வீட் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஸோ கைஸ், இப்போ பேன் ரெடியாக இருக்குது. ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, பேன் சூடாகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன போட போகிறோம்னா கடலை மாவு. ஸோ அந்த கப் ஆஃப் கடலை மாவை போட்டு நம்ம வந்து நல்லா வதக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக வதக்கிறது தான் ஒரு மெயின் விஷயமா இருக்க போகுது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம்னா, இந்த 7 ஐட்டம்ஸும் ஒன்னோட ஒன்று நல்லா டிசால்வ் ஆகி மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்ன போடுறோம்னா அந்த அரைச்சி வச்ச பாதாம் பவுடர். அண்ட் தேர்ட் இன்க்ரீடியன்ட் என்ன போடுறோம்னா அந்த 2 கப் ஆஃப் சுகர். ஸோ இந்த 3 ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மில்கை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். சாரி, ஃபியூட்டேஜ் மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் வந்து டெக்ஸ்டில் போட்டுட்டேன். ஸோ மில்கை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா எல்லா ஐட்டம்ஸும் ஒன்னோட ஒன்று நல்லா டிசால்வ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இந்த நெய்யோட கப்பை வந்து எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணியாச்சு, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக மிக்சிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன், அதாவது இந்த எப்படி சொல்கிறது, இந்த மிக்ஸ் வந்து இந்த பேனோட சைட்ஸ்லலாம் ஒட்டுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒட்டாமல் ஃபுல்லாக ஒட்டவே ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிட்டே இருக்கணும். வதக்கி 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 அது ஒட்டாத அளவுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதாக அர்த்தம். ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். சைட்லலாம் ஒட்டுறது பார்த்தீங்களா? ஸோ ஒட்டுறத வந்து உடனே எடுத்து விட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை நம்ம கண்டினியூஸாக பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து சைட்லலாம் ஒட்டாமல் ஓரளவு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்குனீங்கன்னா சுத்தமாக ஒட்டாமல் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் கைஸ், இந்த மாவு வந்து இப்போ பேனோட எந்த சைட்ஸ்லையும் சுத்தமாக ஒட்டவே இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாவை வந்து ஒரு ஃப்ளாட் பிளேட்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு பேன்லேயோ வந்து எடுத்து ஊற்ற போகிறோம். ஸோ இந்த மிக்ஸை ஸோ இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, நெய்யோட வாசனை அப்படியே தூக்கலாக இருக்குங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா செட்டாக விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் வந்து நல்லா கீயை நல்லா தடவிட்டு இந்த லேயரை வந்து ஈவன் பண்ணி விடுங்க. ஸோ அதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து ஸ்பூனை வச்சு லைட்டாக டச் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இது வந்து லேயர் அப்படியே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடலாம். அண்ட் இதை ஈவன் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் நம்ம இதை வந்து ஆற விட போகிறோம். ஸோ ஆற விட்டால் அது வந்து இந்த லிக்விட்னஸ்லேருந்து கொஞ்சம் ஹார்ட்னஸ் கிடைக்கும். ஸோ தட் அந்த ஸ்வீட்டோட ஷேப்புக்கு வந்துடும். அண்ட் தென் வி வில் கோ டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நைஃபை வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது கொஞ்ச நேரம் இப்போதைக்கு செட் ஆகட்டும். ஒரு 15 to 20 minutes கழித்து பார்க்கலாம். 15 minutes later. ஸோ இப்போ நம்ம நைஃப் வச்சு லைட்டாக கட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டுச்சுன்னா என்ன பண்ணுங்கள், அதே நைஃப்பில் வந்து லைட்டாக கீயை தடவிட்டு
கட் பண்ணி பாருங்கள், ஓரளவு ஒட்டாமல் அழகாக வந்துடும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஸ்வீட்டை வந்து பீசஸாக கட் பண்ணிடலாம். செமையாக இருக்குது வாசனை, நெய்யோட வாசனையும் ஸ்வீட்டோட வாசனையும் சேர்ந்து சூப்பராக இருக்குது. வா, பார்க்கவே செமையாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ 7 கப் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ஹே கைஸ், ஸோ ஸ்வீட் வந்து நல்லா பீஸ் பீஸாக பண்ணியாச்சு பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. நம்ம 7 கப் பர்ஃபி ஆர் கேக் எப்படி வேணால் சொல்லலாம், இது செமையாக இருக்குது. நான் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துட்டேன், இப்போ உங்களுக்காக இன்னொரு பீஸ் சாப்பிட்றேன். நீயும் சாப்பிட்டல, எப்படி இருந்துச்சு? ஆ, சூப்பராக இருந்து, செமையாக இருக்குங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஹவுஸ் இட். ஸோ கைஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலே உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் பாபாய் ஃப்ரம் அனிஷ். இன்னும் விஜய் அனிஷ்னு சொல்லுவேன், விஜய் சொல்லலையா? விஜய் அனிஷ். இன்னொரு டெக் போயிடலாமா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் விஜய் அனிஷ் அண்ட் இன்னொரு ரீடேக்லாம் முடியாது. பை பை ஃப்ரம் கேரியோ. பை.